எழுத்தாளர் முகில் தினகரன் எழுதிய பேய் ரெஸ்டாரண்ட். அத்தியாயம் 1. இரவு 10 மணி. இருள்வானில் அரைநிலா சோகமாக தொங்கிக் கொண்டிருந்தது. நகரத்தை விட்டு மிகவும் தள்ளியிருக்கும் அந்த குடியிருப்பு பகுதியில் இப்போதுதான் ஆங்காங்கே வீடுகள் முளைக்க ஆரம்பித்திருந்தன. இன்னமும் வளர்ச்சியடையாத அந்த ஏரியாவில் சாதாரணமாகவே மனித நடமாட்டம் மிக மிக குறைவு. பகலிலாவது அவ்வப்போது 1-2 மனிதர்கள் குறுக்கும் நெடுக்கும் போவார்கள் வருவார்கள். இரவில் தெருவிளக்கு கூட இல்லாத அந்த குடியிருப்பு பகுதி ஒரு இருண்ட சாம்ராஜ்யமாய் மாறிவிடும். அந்த பகுதியை அடைய ஒரே ஒரு பாதைதான் உண்டு. இரண்டு பக்கமும் புதர் மண்டி கிடக்கும் அந்த பாதை பாம்புகளின் விளையாட்டு மைதானம். 6 மாதங்களுக்கு முன்புதான் அந்த பகுதியில் குறைந்த விலைக்கு வந்த ஒரு புதிய வீட்டை வாங்கியிருந்தான் ஆனந்தராஜ். இன்னமும் திருமணமாகாத இளைஞன். தாயின் திருமண பேச்சை ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு காரணத்தினால் தவிர்த்து விடுவான். வாழ்க்கையில் உச்சத்தை தொட்ட பிறகுதான் திருமணம் என்ற வெறியோடு பல வியாபாரங்களை செய்து அதில் பல நஷ்டங்களையும் சந்தித்தவன். அதன் காரணமாய் அவன் எதிர்பார்க்கும் உச்சம் மட்டும் இன்னும் கனவாகவே இருக்கிறது. காதுகளில் இயர்போனை சொருகிக் கொண்டு ஏதோ ஒரு ஆங்கில பாடலை கேட்டபடி தலையாட்டி கொண்டிருந்த திருமுருகனின் பின்மண்டையில் படீர் என்று ஓங்கி அடித்தான் ஆனந்தராஜ். தெரித்து போய் விழுந்தது ஹியர்போன். திடுக்கிட்டு திரும்பிய திருமுருகன் சட்டென்று ஓடிப்போய் அந்த ஹியர்போனை கைப்பற்றினான். ஏண்டா பேய் மாதிரி அடிக்கிற? நீ என்ன பிசாசு வம்சமா இல்ல பேய் கௌத்திரமா? கோபமாய் கேட்டான். பின்ன அடிக்காம கொஞ்சுவாங்களா உன்னைய? இடையில் புகுந்து தன் கடுப்பை காட்டிய விஜயச்சந்திரனை பார்த்து திருமுருகன் ஆவேசமாக எதையோ சொல்ல வர அவர்களது சச்சரவை ஷோ என்ற அதட்டல் குரலில் அடக்கிய ஆனந்தராஜ், ஏண்டா நான் உங்களெல்லாம் எதுக்கு வர சொன்னேன்? இப்படி பைசா பெறாத விஷயத்துக்கு சண்டை போடவா என்று கோபமாய் கேட்டான். எதுக்கு எதுக்கு வர சொன்ன? நீயே சொல்ல வேண்டியது தானே என்றான் திருமுருகன். நாம் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்து எந்தெந்த இடத்துலலாம் நம்ம சறுக்கியிருக்கோமோ அதெல்லாம் சரிபார்க்க தான் இங்கே கூடியிருக்கோம். ஆனந்த் புரியிற மாதிரி சொல்லுடா, விஜயச்சந்தர் சலித்து கொண்டான். நாம் 3 பேரும் கூட்டாக சேர்ந்து என்னென்னமோ பிஸ்னஸ் பண்ணி பார்த்தாச்சு, ஆனால் எதுவுமே எடுபடலை. ஏகத்துக்கும் கையை சுட்டுக்கிட்டோம், அது உண்மை தானே? அதான் ஊருக்கே தெரியுமே. இப்போ கடைசியாக கையில் இருக்கிற கொஞ்ச நஞ்சத்தையும் போட்டு புதுசாக வித்தியாசமாக ஜனங்க இது வரைக்கும் பார்த்தே இராத விதத்தில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். அதுக்கான ஐடியாவை டிஸ்கஸ் பண்ண தான் இப்போ இங்கே வந்திருக்கோம். இப்படியே சண்டையில் பொழுது போக்கிட்டு இருக்க வரல. முதல்ல நல்லா யோசிச்சு பாருங்கடா, நம்மளை மாதிரி உழைச்சவங்களும் கிடையாது, நம்மளை மாதிரி நஷ்டப்பட்டவங்களும் கிடையாது. அப்படியே நமக்கு இன்னும் புத்தி வரலனா எப்படிடா என்று கோபம் கலந்த குரலில் சொன்னான். அந்த யதார்த்த உண்மையை புரிந்து கொண்ட மற்ற இருவரும் கொஞ்சம் கொஞ்சமாய் சீரியஸுக்கு மாறினார்கள். இப்போ சொல்லுடா என்றனர் ஒரே குரலில். நான் சமீபத்தில் ஒரு புக்கில் படித்தேன். ஆஸ்திரேலியாவில் ஒருத்தர் ஒரு புதுசாக ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காரு. எல்லாரும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருக்க, அது எல்லாரும் செய்கிறது தானே, அதில் என்ன புதுமைன்னு கேளுங்களேண்டா, உண்மையு உட்காந்துருக்கீங்களே. அதை ஏண்டா நடுவில் கேட்டவுன்னு தொந்தரவு பண்ணிக்கிட்டு நீ ஏன் சொல்லிட என்றான் திருமுருகன். அந்த ரெஸ்டாரண்ட்டில் என்ன புதுமை தெரியுமா? அதுக்கு பேர் டெவில்ஸ் ரெஸ்டாரண்ட், அதாவது பேய் ரெஸ்டாரண்ட். அந்த பேருக்கு தகுந்த மாதிரியே அதோட இன்டீரியர் டெக்கரேஷன் ஒரு பேய் மாளிகை மாதிரி இருக்குமா. திரும்பின பக்கமெல்லாம் எலும்புக்கூடு, மண்டையோடு, குட்டிச்சாத்தான், ரத்த காட்டீரின்னு ஒரே திகில் சமாச்சாரமாக இருக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காரு. சர்வர்கள் எல்லாருமே பேய் பிசாஸ் உருவத்தில் தான் சப்ளையே பண்ணுவாங்களாம். திடீர் திடீர்னு ரெஸ்டாரண்ட்குள்ளே திகில் ஊட்டுற விஷயமா நிறைய சம்பவங்கள்லாம் நடக்குமா. இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஒருத்தனோட தலை கழண்டு விழுமா, திடீர்னு ஒரு கை மட்டும் அந்த இடத்துல ரத்தம் சொட்ட சொட்ட பறந்து போகுமா, அதெல்லாம் வெறும் ட்ராமா தான். இது வர கஸ்டமர்ஸ்க்கும் தெரியும், இருந்தாலும் அதெல்லாம் பார்க்கும்போது ஏற்பட ஒரு பயம் இருக்குது பார்த்தியா, அதான்டா மச்சான் த்ரில். அதுக்கு தான் அங்கே மார்க்கெட்டு. இதை பார்க்க தான் கூட்டம் பிச்சுக்கு தான் ஆனந்தராஜ் சொல்லிக்கொண்டே போக. சரி அனந்து, இப்போ எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? டே, அவன் நம்மெல்லாம் ஆஸ்திரேலியா கூட்டிகிட்டு போகிறான்டா திருமுருகன் ஆவலோடு கேட்க. உன் மூஞ்சிக்கு ஆஸ்திரேலியா ஒன்று தான் குறைச்ச, நாமளும் அந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போகிறோம்டா. அதை கேட்டு இருவரும் வாய்விட்டு சிரித்தார்கள். கண்ணா, அதெல்லாம் அந்த ஊரில் எடுபடும், நம்ம ஊரில் ஒரு பய உள்ள வரமாட்டான்.
நம்ம ஆளுங்களுக்கு விட்டலாச்சாரியார் ஜெகன்மோகினில தொடங்கி இன்னைக்கு ராகவா லாரன்ஸோட காஞ்சனா படம் வரைக்கும் பார்த்தாச்சு. தலிச்சு போச்சுடா பேய். அதுவும் இல்லாம நம்ம ஊர் ஆசாமிங்கெல்லாம் கையேந்தி பவன்ல பொரோட்டாவும் நாயக்கடையில டீயை குடிச்சிட்டு ஏதாவது ஒரு பாடாவதி தியேட்டர்ல போய் ஷகீலா படம் பார்த்துட்டு கூப்பிட படுக்கிற பையக அந்த பேய் த்ரில் எதையும் ரசிக்க மாட்டாங்க. வலது கை முஷ்டியால் இடது கையை ஓங்கி குத்தி கொண்ட ஆனந்தராஜ், இது இதுதான்டா நம்ம ஃபெயிலியருக்கு காரணம். ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போதே அதோட நெகட்டிவ்ஸை பார்த்து மட்டும்தான் பேசுறோம். அப்புறம் எப்படி தாண்டா நம்ம வெற்றியை எட்டி பிடிப்போம் என்று கத்தலாய் சொன்னான். சரி சரி கத்தாம மேலே சொல்லு என்றான் திருமுருகன். அந்த ஆஸ்திரேலியாக்காரன் இன்னைக்கு உலகம் முழுவதும் பேசப்படுறான்னா அதுக்கு காரணம் அவனோட துணிச்சல். டெவில்ஸ் ரெஸ்டாரண்ட்டுன்னு பேர் வச்சா அது அபசகுணம், நஷ்டமாயிடும்னு அவன் நினைக்கல. அதே மாதிரி எலும்பு கூடையும் மண்டையோடையும் கொண்டு வந்து குவிச்சா மக்கள் பயப்படுவாங்க, அருவறுப்பு படுவாங்கன்னு அவன் நினைக்கல. வித்தியாசமான திங்கிங் தான். வித்தியாசமா செஞ்சா மாத்தி யோசிச்சா ஜெயிச்சா. எனக்கு என்னமோ இந்த முயற்சியில நமக்கு வெற்றி கிடைக்கும்னு தான் தோணுது, ஆனந்தராஜ் விடாமல் சொன்னான். ஆனந்து, ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கலாங்கிற உன்னோட ஐடியாலாம் சரி ஏத்துக்கலாம், ஆனா அந்த டெவில்ஸ் ரெஸ்டாரண்ட் மாதிரி ஆரம்பிக்கலாம்னு சொல்றியே அங்கதான்டா கொஞ்சம் நெருடலா இருக்கு. சுடுகாட்டுல போய் எவனாவது டிஃபன் சாப்பிடுவானா? திருமுருகன் தன்னுடைய பயத்தை சொல்ல, அட இது ஒரு முயற்சி தானே, பண்ணி தான் பார்க்கலாமே. இந்த நாட்டுக்கு இந்த ஊருக்கு இது புதுசு தானே. சில நிமிட யோசனைக்கு பின் திருமுருகனும் விஜயச்சந்திரனும் ஆனந்தராஜின் யோசனைக்கு பச்சை கொடி காட்டிட அங்கு ஒரு தீர்மானம் உருவானது. ஓகேடா, இப்போ டெவில்ஸ் ரெஸ்டாரண்ட் வைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம், அதுக்கு என்ன பேர் வைக்கலாம் ஆனந்தராஜ் கேட்டான். அதே பேரே வச்சிருவோமே. அது எப்படிடா சாத்தியப்படும்? அந்த ஆஸ்திரேலியாக்காரன் திடீர்னு ராயல்ட்டி அது இதுன்னு பிரச்சனை பண்ணிட்டானா? ஆமாம், அவன் நம்மளை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான் பாரு. சரி, அப்போ ஒன்று பிசாசு ரெஸ்டாரண்ட் இல்லைன்னா காட்டேரி ரெஸ்டாரண்ட்னு பேர் வைக்கலாம். ஐயோ சாமி, தமிழில் பேய் ரெஸ்டாரண்ட்னே வச்சுக்கலாம், இது கூட நல்லா தான் இருக்குது. அப்போ சரி, இதையே வச்சுப்போம். நீ என்ன திருமுருகா சொல்கிற என்று நண்பனை பார்த்து கேட்டான் ஆனந்தராஜ். ரெண்டு பேருக்கும் ஓகேன்னா எனக்கும் ஓகே தான். அப்புறம் என்ன, வேலையெல்லாம் துவங்கிடலாம். முதல்ல ஒரு நல்ல இடம், நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு பில்டிங், அப்புறம் ஒரு ரசனையுள்ள க்ரியேட்டிவிட்டியான ஒரு இன்டீரியர் டெக்கரேட்டர், இதை வச்சு இதே மாதிரி நல்லதாக டிசைன் பண்ண சொல்லிடலாம். அதுக்கப்புறம் பேப்பரில் விளம்பரம் கொடுத்து ஆளுங்களெல்லாம் வேலைக்கு அமர்த்தணும். ஆனந்தராஜ் அடுக்கி கொண்டே போக, சரி எனந்தோ, நீ சொல்கிறத கேட்குறப்ப பட்ஜெட் ரொம்ப எகிர்ற மாதிரில தெரியுது. இப்போதைக்கு கையிருப்புக்கு தகுந்த மாதிரி பண்ணிடுவோம், அப்புறம் பிஸ்னஸ் ஓட்டத்தை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணலாம். ஏற்கனவே பட்ட நஷ்டங்கள் தந்த அனுபவத்தில் பேசினான் ஆனந்தராஜ். அப்போது சட்டென்று தன் கையை முன்னால் நீட்டியபடியே, எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இறங்கடா, சத்தம் கேட்கல என்று கிசுகிசு குரலில் சொன்னான் திருமுருகன். அடுத்த வினாடி எல்லோரும் அமைதியாக வாயை சாற்றிக்கொள்ள அந்த மயான அமைதிக்குள் மூழ்கி, எங்கேயோ பேச்சு குரல் கேட்குது, ஒருவேளை பக்கத்து வீட்டிலையா இருக்குமோ? திருமுருகன் கேட்க, பக்கத்து வீடா? டேய், எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீடு சுத்தமாக 1.5 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்குது என்றான் ஆனந்தராஜ் மெல்லிய குரலில் சிரித்து கொண்டே. அப்படின்னா ஒருவேளை முகமூடி திருடுங்களும்? வரட்டும் வரட்டும், வந்து இங்கே இருக்கிற வறட்சியை பார்த்து நமக்கு ஏதாவது பிச்சை போட்டு போட்டோம். இதுக்கு தான் இந்த மாதிரி ஒதுங்கி இருக்கிற ஏரியாவில் ராத்திரி வரக்கூடாதுன்னு சொல்கிறது, கையை உதறி கொண்டு சொன்னான் திருமுருகன். அப்போது அந்த பேச்சு குரல் ஓங்கி ஒழிக்க, டேய், நம்ம தெருவில் தான்டா போகிறாங்க, சன்ன குரலில் சொன்னான் விஜயச்சந்திரன். 1 மினிட் என்று சொல்லிவிட்டு நிதானமாய் நடந்து ஜன்னல் அருகே சென்று லேசாய் ஜன்னலை திறந்து பார்த்த ஆனந்தராஜ் ஆடிப்போனான். 4 பேர் பேண்ட் ஷர்ட் அணிந்த ஒரு மனிதனை தூக்கி கொண்டு ஓடினர். மெல்ல தலையை திருப்பி தன் நண்பர்களை ஜாடையில் அழைத்து அதை காட்ட எல்லோரும் தங்கள் 2 கைகளால் வாயை பொத்தி கொண்டு கண்களில் வீதியை நிரப்பிக்கொண்டு ஒருவரை ஒருவர் பார்த்தார். இது எங்கேயோ வச்சு எவனையோ கொலை பண்ணிட்டு வந்திருக்கா, தட தடவென்று நடுங்கும் உதடுகளில் பேசினான் திருமுருகன். ஓ, என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். சொல்லியவாறே டார்ச் லைட்டோடு கதவருகே சென்றவனை ஓடிப்போய் தடுத்தான் திருமுருகன். கதவருகே சென்றவனை திருமுருகன் ஏன் தடுத்து நிறுத்தினான்? அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம்.